ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமர். நான் தான் உங்கள் டைசன். இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சீசன் 8 வீக் 7 மிஷின்ஸ் வந்து இன்றைக்கி மார்னிங் அன்லாக் பண்ணிட்டாங்க. அதில் என்னென்ன மிஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி அந்த 200 ஆர்பி பாக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பப்ஜி ஐடி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் என்னோடய ஐடி வந்து கீழே கொடுத்துருக்கேன், TYSON606 சொல்லி அது கேப்டலில் டைப் பண்ணோம், அப்போ தான் வந்து காட்டும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டாக வரவங்க ஃப்ரெண்டாகிக்குங்க. ஏன் நான் ரெக்வஸ்ட் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் நிறைய பேர் நான் வந்து அன்ஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொடுக்குறவங்க கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு, அந்த ஈவெண்ட்டையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் டைசன் நூப் கேமருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அப்படியே கிளிக் பண்ணி விட்ருங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. உங்கள் ஈவெண்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, எரங்கல் அட்வென்ச்சர் டயர் ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் போய்கிட்டு இருக்கும். இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரீச் பண்ணிங்க டயரை பொறுத்து உங்களுக்கு வந்து ஸ்க்ராப் கூப்பன் கொடுப்பாங்க. நீங்கள் டைமண்ட் டயர் வரைக்கும் ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஸ்க்ராப் கூப்பன் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா 2 கிளாசிக் கிரேட் கூப்பன் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த டயரை வந்து நீங்கள் 5ஆம் தேதிக்குள்ளே ரீச் பண்ணி இந்த ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்பியை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆர்பியை கிளிக் பண்ணிங்கன்னா மிஷின்ஸ் இருக்கும் மேலே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி மிஷின் சேலஞ்ச் மிஷின் இருக்கும். சேலஞ்ச் மிஷினுக்குள்ளே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீக் 7 மிஷின்ஸ் வந்து அன்லாக் பண்ணியிருப்பாங்க. இந்த வட்டம் நமக்கு வந்து சர்ப்ரைஸ் பாக்ஸ் கிடையாது, வெறும் 200 ஆர்பி மட்டும்தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எலைட் ராயல் பாஸ் பிளேயருக்கான மிஷின்ஸை பார்த்துருவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிஷினே கை கொடுக்குற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. எலைட் ராயல் பாஸ் வாங்கின பிளேயரை கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கில் 2 எனிமீஸ் வித் 100 செகண்ட்ஸ் லேண்டிங் இன் எனி மோடு. எந்த மோடில் நீங்கள் வேணால் இறங்கிக்கலாம். 1.5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து 2 பேரை கில் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த இதுக்கு போயிருங்க. அதாவது ஆர்க்ரைட் மேட்ச் போயிட்டீங்களா, ஈஸியாகவே கில் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக நிறைய பேர் பக்கத்து பக்கத்துலேயே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் போனீங்கன்னா ஆஃப்லைன்ஸ் பிளேயர் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் கில் பண்ணிங்கனாலும் போதும். ஸோ ஈஸியாகவே இந்த மிஷன் முடிஞ்சிடும். ட்ராவல் ஓவர் 30,000 மீட்டர் என்ன வெஹிக்கிள், வெஹிக்கிளில் வந்து 30,000 மீட்டர் போகணும். ஸோ நீங்கள் எரங்கிள் ஃபுல்லாக கார் எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், இந்த மிஷன் ஈஸியாகவே முடிஞ்சிடும். ரொம்பவே ஈஸியான மிஷின் தான். அடுத்ததுனா கெட் லெவல் 3 பேக் பேக் இன் 10 மேட்சஸ். 10 மேட்சில் நீங்கள் வந்து லெவல் 3 பேக் பேக் எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் குயிக் மேட்ச் போனீங்க அப்படின்னா அங்கேயே லெவல் 3 பேக் கிடைக்கும். ஸ்னைப்பர் ட்ரைனிங் போனீங்கனாலும் அங்கே லெவல் 3 பேக் பேக் கிடைக்கும். இல்லை வந்து எக்ஸ்கவேட் பிளேஸ் போனீங்கன்னா அங்கேயே லெவல் 3 பேக் பேக் கிடைக்கும். ட்ராப் போனீங்கனாலும் லெவல் 3 பேக் பேக் கிடைக்கும். இத்தனை சான்சஸ் இருக்குது, நீங்கள் எங்கே வேணாலும் போய் ஈஸியாக எடுத்து முடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கில் 5 எனிமீஸ் பை ஹெட்ஷாட். ஹெட்ஷாட்டில் வந்து 5 எனிமியை கில் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்னைப்பரில் தான் கில் பண்ணுன்ற அவசியம் இல்லை, சிங்கிள் ஷாட் தான் கில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அசால்ட் ரைஃபிளோ SMG எது எடுத்தாலுமே ஹெட்லே பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் அவன் சாகும்போது ஹெட் ஷாட்லேயே அவனே செத்துருவான். ஸோ ஈஸியாகவே முடிஞ்சிடும். நாக் அவுட் ஆனதுக்கப்புறமேலு நீங்கள் ஹெட்டில் வந்து பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதுக்கடுத்து லேண்ட் ஆன் டாப் ஆஃப் பில்டிங் எல்போசோ 3 டைம்ஸ். 3 டைம்ஸில் வந்து எல்போசோவில் வந்து லேண்ட் ஆகணும். இதுக்கு வந்து எலைட் ராயல் பாஸ் வாங்கின பிளேயரை கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ என் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மிஷன் முடிக்கிறதுக்குன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்னோட ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க ரெக்வஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 15 மேட்ச் வித் ஃப்ரெண்ட்ஸ். 15 மேட்ச் வந்து ஃப்ரெண்ட்ஸோட முடிக்கணும், கிளாசிக் மேட்ச் தான் முடிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஆர்க்ரேட் மோடில் கூட முடிச்சிங்கன்னா ஸோ சீக்கிரமாகவே இந்த மிஷனை முடிச்சு ஆர்பியை கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கில் 3 எனிமீஸ் வித் பேனில் வந்து 3 பேரை கில் பண்ணணும். ஸோ நாக் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேனை வச்சு கில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆர்க்ரேட் மேட்ச் போனீங்கனாலே பேன் மேட்ச்னே தனியாக வரும். ஸோ அதில் கூட கில் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு முடியும். அதுக்கடுத்து டெஸ்ட்ராய் 10 வெஹிக்கிள் டயர்ஸ். 5 வெஹிக்கிளோட வச்சு 10 வெஹிக்கிள் டயரோட இது டயரை கில் பண்ணணும். அதாவது அடிச்சு நொறுக்கணும். ஸோ நீங்கள் வந்து 2 காரு ஒரு பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், ஒரு காருக்கு 4 டயரு, அப்புறம் 2 காருனா 8 டயர் ஆச்சு ஒரு பைக்கு. ஸோ ஈஸியாகவே இந்த மிஷன் முடிச்சிடும். கெட் அ ஃப்ரான் கிரனேட் வந்து 20 மேட்சில் வந்து எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து 20 மேட்ச் நீங்கள் போய் தான் எடுக்கணும். ஒரு மேட்ச்சுக்கு வந்து 1 தான் கணக்காகும். ஸோ 20 மேட்சில் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் இந்த மிஷனை உங்களால் முடிக்க முடியும். கில் 20 எனிமீஷன் ஷாமி. அசால்ட் ரைஃபிளில் தான் கில் பண்ணு, இது கில் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஷாமின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, இது ஷானாக் மேப்பில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஷானாக் மேப் விளாடாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மிஷினை வந்து நீங்கள் ஷானாக் மேப்பில் தான் முடிச்சாகணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் ஷானாக் போய் தான் ஆகணும். அசால்ட் ரைஃபிளில் கில் பண்ணால் தான் கணக்காகும். இங்கே இருக்க எல்லா கன்னுமே வந்து ஏஆர் கன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் எந்த கன் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்னில் வந்து நீங்கள் ஷாமியில் கில் பண்ணால் தான் உங்களுக்கு கணக்காகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இது ஃபுல்லாமே ஏஆர் கன்ஸ் தான், இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக நிறையா சப்ஸ்கிரைபர் நிறையா வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, என் வீடியோ வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அந்த விக்டர் கேரக்டரை பற்றி ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து TDMல வந்து SMG கன்னே இல்லைன்னு சொல்லியிருப்பேன். பட் SMG கன் இருக்குது. வீடியோ பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, அதை ஜேசன் ப்ரோ தான் சொன்னார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. டிஸ்கிரிப்ஷன்லேயே அதை நான் மாற்றி எழுதிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து அந்த உல்ஃப் ட்ரெஸ் வீடியோ கீழே வந்து இங்கிலீஷ்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார்.
சொல்லியிருந்தாரு. ஸோ நான் என்ன தான் வீடியோ தமிழ் பண்ணியிருந்தேன், தமிழில் பேசினாலும் டிஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கிலீஷில் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. ஏதாவது கிராமர் மிஸ்டேக்கு எதாவது இருந்துச்சு அப்படின்னா கழி கிளி ஊற்றாதீங்க, வந்து சொல்லுங்கள், நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வட்ட வீக் மிஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள், கன்ஃபார்ம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காமல் டைசன் நூப் கேமருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், பை, சி யூ சூன் கைஸ்.